ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்மளோட தமிழச்சி கார்டன்ல பால்சம் பத்தின ஷார்ட் வீடியோ பார்த்துருக்கீங்க. ஃபுல் வீடியோ பால்சம் பத்தின எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லலாம்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பால்சம்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இது. பால்சம் வந்து எப்படி பூக்கானது, நிறைய கலர்ஸ் இருக்கு. எங்கிட்ட வந்து இப்போதைக்கு ரெண்டு கலர் தான் எங்கிட்ட சர்வே வாங்க. ஆக்சுவலி 5-6 கலர்ஸ் நான் வாங்கினேன், லைட் பிங்க், ஒயிட், இந்த மாதிரி எல்லாம். பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மழையை வந்தப்போ அடிச்சுட்டு போயிடுச்சு. இது வந்து விதைகள் போட்டு வளர்ந்தது தான். ஜஸ்ட் அந்த விதை வந்து ரேண்டமாக நான் தூவி விட்டேன், அவ்வளோதான். எங்கிட்ட இன்னுமே பால்சம் விதைகள் இருக்கு. அது எப்படி வந்து தூவுறதுன்னா ஜஸ்ட் நீங்கள் மண்ணை கிளறிட்டு அப்படியே தூவி விட வேண்டியது, அவ்வளோதான். அது நான் எப்படிங்கிறது கூட ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நான் பண்ணி காமிக்கிறேன். இதுல வந்து பூக்க ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா கீழே இருந்துதான் இது பூக்க ஆரம்பிக்கும். இது பாருங்க, இப்படி கீழே இருந்துதான் ஒன்னு ஒன்னா நம்ம ஆர்கிட் மாதிரியே தான் பூக்க ஆரம்பிச்சு டிப்பு வரை இங்க வரை பூத்துடும். எப்படியும் இந்த பூக்கள் வந்து ஒரு 15 days வரைக்கும் நம்மளுக்கு வந்து இது செடியிலே இருக்குது. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஷைனிங் வந்து அந்த பெட்டல்ஸ்ல வந்து இருக்கும். பார்க்க ரோஸ் மாதிரியே இருக்கு பாருங்க. இது பாருங்க, இதுல வந்து காம்புகள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு குட்டி காம்பு இருக்கும், அவ்வளவுதான். இவ்வளவுதான் இருக்கும், ஒரு குட்டி காம்பு இருக்கும், அவ்வளவுதான். பட் அதுல இவ்வளவு அழகான பூ வந்து இருக்குது. தண்ணியெல்லாம் விடும்போது பாத்தீங்கன்னா இந்த செடி வந்து கொஞ்சம் இப்படி விட்டோம்னாலே சாஞ்சிரும். திரும்ப மார்னிங் வந்து இது பெருசா வளர்ந்து வந்துடும். அதாவது வளர்ந்து வந்துடும், நிமிந்து வந்துடும். இந்த பூக்கள் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதோட வேர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். மேலாப்புல அப்படியே இந்த மாதிரிதான் இருக்கு. குட்டி செடியா இருந்து வளர்ந்து 1 month நமக்கு வந்து பூக்கள் வந்து இந்த மாதிரி கிடைச்சிருது. ரொம்பவே அழகான இது. இது கூடவே ஒயிட்டு, லைட் பிங்க், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கும்போது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இதை வந்து நானே வேற இடங்கள்ல லைனாக வைக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஒரு தடவை இந்த மாதிரி கூட்டமாக பார்க்கணும்னு எனக்கு ஆசை. அதுக்கப்புறம் இது இப்போ பார்த்தீங்கன்னா விதைகள் விட ஆரம்பிச்சிருக்குது. இருங்க, உங்களுக்கு நான் விதைகள் காமிக்கிறேன். பால்சம் பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருந்திருக்கலாம், தெரியாதவங்களுக்காக நான் அந்த விதை காமிக்கிறேன். பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, இதுதான் அதோட விதை. இதுதான் அதோட விதை. இது நல்லா முத்தினதுக்கு அப்புறம் ஒரு விதமான கருப்பு கலர்ல கடுகு மாதிரி இருக்கும். நம்ம கடுகு வந்து கொஞ்சம் பெருசா இருந்தா இப்படி இருக்கும். சேம் லைக் கடுகு தான், கொஞ்சம் பெருசா இருக்கும், அவ்வளவுதான். விதைகள் போட்டு 1 month இந்த மாதிரி பூக்க ஆரம்பிச்சிடும். இதோட மொட்டு பாருங்க, எவ்வளவு சூப்பரா வந்து ரோஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி ரோஸ் மாதிரியே இருக்கு பாருங்க. இதுல வயலட் கலர் இன்னொரு இடத்துல போட்டுருக்கு. வாங்க இப்ப வயலட் கலர் பாக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குது. இதுலயும் விதைகள் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. நாங்க பாருங்க, இதுதான் விதை. இந்த பூ அப்படியே ஷெட் ஆகி இந்த விதை வந்து இந்த மாதிரி வருது. இது நல்லா பெருசாகி அதுல இருந்து ஒரு மாதிரி லைட் எல்லோ கலர்ல மாறும். அந்த விதையோட அந்த இந்த கூடு மாதிரி இருக்குது இல்லையா, அந்த கவர் வந்து. அப்புறம்தான் ஒரே ஒரு தூறு தாங்க பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, இவ்வளவு பெருசா இருக்கு. அதுல வித்தியாசமா ஏதோ வேர்கள்லாம் அந்த மாதிரி முடிச்சு முடிச்சா வேற இருக்குது. ரொம்ப அழகான கலர் இது. பக்கத்துல வந்து பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இது சிங்கிள் பெட்டல் இல்லாம டபுள் பெட்டல் தான், மல்டி பெட்டலும் இருக்குது. இதுல வேற கலர் பூக்கள் வந்தது அப்படின்னா நான் காமிக்கிறேன். இப்ப பால்சம் விதைகள் எப்படி வந்து நம்ம தூவி வைக்கிறது அப்படிங்கறத பாக்கலாம். நம்மளோட பால்சம் வந்து இப்போ சீடு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சீடு வந்து இப்போ பாப்பா எடுக்க போறா. லைட்டா பிரஸ் பண்ணி வந்துடும். அதுதான் அதுதான் சீடு. சரியா, பாப்பாக்கு தெரியாது பால்சம் சீட்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. காமி, வாவ், இதுதான் பால்சம் சீட்ஸ். சூப்பரா இருக்கு இந்த சீட் எல்லாமே. பண்ணிக்கோ, இப்ப பாருங்க இதுவும் சீட் தான். பால்சம் இந்த பக்கம் முந்தனே எடுத்துடணும், இல்லைன்னா வெடிச்சிரும் எல்லா இடங்கள்லயும். பாருங்க இதெல்லாமே சீட்ஸ் தான். சில இது வந்து இந்த மாதிரி இன்னும் பழுக்க ஆரம்பிக்கல, நான் தெரியாம அந்த இதை வந்து மேலே பிச்சுட்டு. பாப்பா பறிச்ச ரெண்டும் தான் நல்ல டார்க் சீட்ஸ். இது சும்மா அப்படி தூவி விட்டாலே வந்துடும். பட் இதை லைட்டாக ஒரு ரெண்டு கீரை போட்டு அதில் பண்ணோம்னா, மண் மேலே அப்படி வச்சோன்னா சூப்பராக வரும். இங்கே பாருங்க, பாப்பா எடுத்துகிட்டு கீரை விதைகள் தூவுற மாதிரி தூவினா கூட பால்சம் சீட்ஸ் வந்துடும். இதை நம்ம இந்த லில்லி பிளான்ட் இருக்கிற இதே இதில் வந்து இப்போ பண்ண போட்டு விடலாம். அழகாக வந்து வந்துடும். இதே மாதிரி வச்சு இதை வந்து லைட்டாக அப்படியே ரெண்டு வந்து மண் அப்படி கிளறி விட்டு உள்ளே போடு பாப்பா, அப்படியே தூவி விடு. அவளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணுன்றதுக்காக தான் நான் அவளை கூட்டிகிட்டு வந்து பண்ணுறேன் நான் இதை. அதுக்கப்புறம் அது மேலே வந்து மண் வந்து லைட்டாக அந்த மாதிரி மூடி விட்டோன்னா போதும்.
அழகாக அதுலேருந்து வந்து வந்துடும், செடி வந்துடும் சூப்பராக. தண்ணி மட்டும் ரெண்டு நாளைக்கு ஊற்றி வச்சோன்னா, சோக் பண்ணி வச்சோன்னா அழகாக வந்துடும் மேலே. இல்லை இது மேலே வந்து மணல் இல்லை மண் வந்து நீங்கள் இந்த மாதிரி தூவி விட்டிங்கனாலும் போதும். இந்த மாதிரி மணல் தூனால் ரொம்ப நல்லது, சீக்கிரமே வந்து சீடு வந்துடும். இந்த மாதிரி தான் பண்ணணும். மேலப்பில் தண்ணி லைட்டாக தெளிச்சு, அப்போ தான் ஆல்ரெடி இது வந்து சோக்காகி தான் இருக்குது. விதை போடுறதுக்காக சோக் பண்ணி வச்சோம், அதனால் அது அப்படி இருக்குது. சூப்பராக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களை நீங்கள் ரொம்ப லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், எங்களை ரொம்ப ஷேர் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்க வரைக்கும் பாய் பாய்.